வெல்கம் டு பழனி முருகன் சேனல். பழனி முருகன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேசன் அரிசியில மொறு மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ரேசன் அரிசியில எப்படி முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாங்க. ரேசன் அரிசி பச்சை அரிசிங்க. அதை நல்லா கழிஞ்சிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. அந்த மாவை வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். அந்த அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு 250 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சியில் அடித்து நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஓமம் சிறிதளவு நல்லா கையில் கசக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, உள்ளே போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், எனக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் சிறிதளவு, எள்ளு சிறிதளவு, எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா பச்சரிசி மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக தான் பிடிக்கும். உப்பு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம், அதிகமாகிருச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாதுங்க. இப்போ எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணுங்க. நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். வெண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, மொத்தமாக தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. பூரி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். எனக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 350 மில்லி தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. சூடான எண்ணெய் ஒரு புளிக்கரண்டி அளவு சூடான எண்ணெயை ஊற்றியிருக்கேன். இந்தளவுக்கு 350 மில்லி கரெக்டாக இருக்குங்க தண்ணி உங்களுக்கு. இந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கிட்டுக்குங்க. இந்த மாதிரி 3 கண்ணுடைய அச்சு எடுத்துருக்கோங்க. நல்லா நான் வந்து இதில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு உள்ளே நல்லா வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. இதில் நல்லா புழிஞ்சு எண்ணெயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் உடையாமல் இப்போ பாருங்கள் நல்லா நான் முறுக்கு புழிஞ்சிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4-5 முறுக்கு சுற்றியிருக்கேன். நீங்கள் 2-2 கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முறுக்கெல்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு. மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் முறுக்கு எப்படி இருக்குதுன்னு. எல்லா முறுக்கையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். முறுக்கு ரொம்பவே மொறு மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவுலையே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு முறுக்கு நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். கையில் தொடாதவனே பொறு பொறுன்னு இருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.